வணக்கம் நேயர்களே. சமீப காலமாகவே தமிழ் சினிமா திரையுலகத்தை சார்ந்த நடிகர் நடிகைகள் குறித்த பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவியிருக்கு. ஏற்கனவே கடந்த 2021 வருடத்தில் மட்டும் சினிமா திரையுலகத்தை சார்ந்த முக்கிய பிரபலங்கள் பலர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. கடந்த சில வருடங்களாகவே சமூக வலைதளங்களில் சினிமா திரையுலகத்தை சார்ந்த நடிகைகள் பற்றிய பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த வகையில் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவை சார்ந்த பிரபல முன்னணி நடிகை ஒருவருக்கு நடந்த மிகப்பெரிய சோகமானது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்னைக்கு வரைக்குமே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த வழக்கினுடைய இரண்டாம் கட்ட விசாரிப்பானது இப்போ நடந்திருக்கு. அதனால் அந்த நடிகை மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாகியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் வெளிவந்துச்சு. தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் நடிகை பாவனா. பிரபல மலையாள நடிகையான இவங்க தமிழ் சினிமாவிலையும் ஏராளமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர்கள் பலருடனும் இணைந்து நிறைய வெற்றி திரைப்படங்கள்லையும் நடிகை பாவனா நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே மலையாளத்தில் முன்னணி நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருந்த நடிகை பாவனா அவர்களுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சோகமான நிகழ்வானது தமிழ் மற்றும் மலையாள சினிமா திரையுலகத்தை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமா திரையுலகத்தையே உலுக்கி போட்டது. கடந்த பல வருடங்களாகவே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் இந்திய அளவில் பிரபலம் அடைஞ்ச பிரபல நடிகை ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது ஒட்டுமொத்த மக்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகுச்சு. நடிகை பாவனா அவர்கள் படப்பிடிப்பை முடிச்சுட்டு தன்னுடைய வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது மர்ம நபர்களால் அவர் வழிமறிக்கப்பட்டு பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார். கடந்த 2017 இருந்தே இது சம்பந்தப்பட்ட வழக்குகளுடைய அந்த விசாரணையானது நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பாவனா அவர்களுடைய ஓட்டுநர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடர்புபடுவதாக சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. இதில் முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நடிகை பாவனா அவர்களுடைய பாலியல் வழக்கில் கிட்டத்தட்ட 7 வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது 8வது ஆளாக மலையாள சினிமாவினுடைய டாப் நடிகர்களில் ஒருவரான திலீப் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை மலையாள சினிமா திரையுலகத்தில் ஏற்படுத்திச்சு. நடிகர் திலீப் அவர்கள் தமிழில் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு சூழலில் நடிகை பாவனா அவர்களுடைய பாலியல் வழக்கில் 8வது குற்றவாளியாக நடிகர் திலீப் அவர்கள் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட திலீப்குமார் அவர்கள்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டு ஜாமீனில் அவர் வெளியில் வந்திருந்தார். இந்த ஒரு நேரத்தில் தான் இந்த வழக்கினுடைய இரண்டாம் கட்ட விசாரணையானது இப்போ நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. வருகிற ஏப்ரல் 17 இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு கேரள போலீஸாரும் சரி நீதிமன்றமும் சரி விரைந்து முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் நடிகர் திலீப்குமார் அவர்கள் இப்போது ஆஜராக வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. திலீப்குமார் ஆஜர் ஆவாரா இல்லை காரணங்கள் ஏதாவது சொல்லி தப்பிச்சிருவாரா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடிகர் திலீப்குமார் அவர்கள் பாவனா அவர்களுடைய பாலியல் வழக்கில் நேற்றைய தினம் ஆஜரானதாக சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில நாட்களில் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிய போவதாகவும் நடிகர் திலீப்குமார் அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.